ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயங்கரமான உங்கள் இதய கூட்டம் நொறுக்கிற மாதிரியான ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். நான் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறமும் பார்க்க போகிறதில்ல. இந்த படத்தை மட்டும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்கள், அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி ஒரு கதை எழுதியிருக்கான், யாரா அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூகுள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். ஒன்றுமே இல்லை, அந்த கதையோட ஒன்லைன் கேளுங்க. ஒரு அம்மா தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ரெண்டு பசங்களுக்கு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. அதில் மொத்தமா மூணு லெட்டர் இருக்கு, ஒன்னு பையனுக்கு இன்னொன்னு பொண்ணுக்கு. அதுல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க, அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணாதான் இவங்களுக்கு மூணாவது லெட்டர் கொடுக்கணும் போடப்பட்டிருக்கு. இந்த பசங்க அந்த லெட்டர்ல இருக்க டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக இவங்க பண்ற பயணத்துல இவங்களுக்கு தெரிய வர ரொம்பவும் அதிர்ச்சியான விஷயங்கள், பல ட்விஸ்ட்ங்க. அந்த அம்மா எதுக்கு அந்த பசங்களுக்கு அந்த டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்க் மூலமா தெரிய போற உண்மை என்ன, கடைசி பத்து நிமிஷத்துல ஒரு விஷயம் தெரிய வரும் பாருங்க, அப்படியே உங்க நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்ல, தயவு செய்து இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் முடியும் போது கண்டிப்பா நீங்களே ஷேர் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இன்சென்ட் ஐஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஜூன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் இந்த மாதிரியான நிறைய படங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்புறம் மறக்காம நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல்ல ஸ்கேம் 1992 போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப படத்துடைய ஓபனிங் சீன்ல நல்லா கன் எல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு ஏகத்தை சேர்ந்த ஆட்கள் மாதிரி இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன பசங்க இருக்காங்க, 4 வயசு 5 வயசு 10 வயசுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு மொட்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த சீன் எல்லாம் அப்படியே காமிச்சிட்டே இருக்கும் போது ஒரு பையனுடைய காலை காட்டுறாங்க. அவன் காலில் 3 டாட் இருக்கிற மாதிரியான ஒரு டாட்டூ இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட காட்டுறாங்க. இங்க ஒருத்தர காட்டுறாங்க, இவர் வந்து நோட்டரின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்வொகேட் மாதிரி, யாராச்சும் லீகலா இந்த உயில் எல்லாம் எழுதுறாங்கன்னா அவங்க சாகத்துக்கு முன்னாடி இவர்கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போவாங்க, இவர் வந்து அதை பார்த்து பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசுறதுக்காக உட்கார்றாரு. இவங்க நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினே வச்சுப்போம். இந்த பையன் பேர் சைமோன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து ஜேன். இவங்க ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி. இவங்க அம்மா ரீசெண்டா இறந்து போயிருக்காங்க. அவங்க சாகும் போது தன்னுடைய பசங்களுக்காக ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க, அதான் இவர் இப்போ வந்து சொல்ல போறாரு. அவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா நோவல். இப்ப இந்த அட்வொகேட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட செக்ரட்டரியா தான் இவங்க அம்மா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இங்க பாருங்க செல்லங்களா, நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி உயில் எல்லாம் எழுதிக்கிட்டு நான் பாத்துப்பேன் உன் பசங்களன்னு சொன்னப்போ, இல்ல கிடையாது, இது லீகலா தான் நடக்கணும், இந்த கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும், இதுக்கான முடிவும் உங்க பொறுப்பு தான் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம லீகலா தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப முதல் விஷயம், அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை எப்படி அடக்கம் பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க. எந்த சவப்பட்டியும் வைக்க கூடாது, அப்படியே மண்ணுல தான் புதைக்கணும், அதுக்கப்புறம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம புதைக்கணும், அவங்களுடைய உடம்பு வானத்தை பார்த்து இருக்க கூடாது, பூமியை பார்த்த மாதிரி தலைகீழா போட்டு புதைக்கணும், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கல்லு எந்த ஒரு பேரும் எல்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னா நான் ஒரு சத்தியத்தை காப்பாத்தாத பொம்பளை, சத்தியத்தை காப்பாத்தாதவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் முடிவு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்து தன்னுடைய பசங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு என்வலப் கவர் இருக்கு, அந்த ரெண்டு என்வலப் கவரையும் இவங்க பத்திரமா பாதுகாக்கணும். ஜேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்வலப் வந்து அவ தன்னுடைய அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு, இந்த சைமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்வலப் அவன் தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு போட்டிருக்கு. இப்ப ரெண்டு பசங்களும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டு இருப்பாரு, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது, ஏன்னா இவங்க பிறந்ததே வந்து ட்வின்னா தான் பிறந்திருப்பாங்க ஒரே பிரசவத்துல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அம்மா சொல்லவே கிடையாது, இப்ப வந்து இந்த மாதிரி உயிரில் இருக்குன்னா இது ஏதோ டவுட்டா இருக்குன்ற மாதிரி பையன் டவுட் பண்றான். கடைசி ரூலா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உங்க அப்பாவா அண்ணனை கண்டுபிடிச்சு அந்த லெட்டரை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா இந்த 3வது லெட்டரை படிச்சு இந்த லேபிள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லும் போது நினைச்சு சரி வேற ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது அவங்க அம்மாவுடைய பாஸ்போர்ட்டும் கூடவே அவங்க கழுத்துல போட்டு ஒரு சின்ன கிராஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அதை இந்த பொண்ணு ஜெயின் பாத்துட்டே இருக்கா. அப்ப இவன் கத்துறான், பாருங்க எங்க அம்மா சாகும் போது புத்தி சுவாதீனம் இல்லாம தான் இருந்தாங்க, அவங்க தான் ஏதோ எழுதுனாங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க, அந்த 3வது கவரை பிரிச்சு இப்பவே சொல்லுங்கன்னு போது, இல்ல இல்ல தம்பி அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, ரொம்ப தெளிவா எழுதிருக்கா, இதுல ஏதோ சீரியஸான ஒரு மேட்டர் இருக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, எங்க அம்மாவை நான் வந்து ராஜா மாதிரி அடக்கம் பண்ணுவேன், அவங்க சொல்றதுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோச்சிட்டு போயிடறான். இப்ப ஜெயின் வந்து அந்த பாஸ்போர்ட்டை புரட்டி பாத்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மாவுடைய போட்டோ இதெல்லாம் பாத்துக்கிட்டே, அங்கிள் உண்மையிலேயே எனக்கு அப்பா இருக்காரா, இது உங்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா இவங்க மென்டல் இல்னஸ்னால இப்படி எழுதிருக்காங்களா, தொப்பாருமா யாராச்சும் சாகும் போது உயிர் எழுதும் போது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணோன்றதுக்காக எழுதுவாங்களா, உங்க அம்மா ஏதோ உங்ககிட்ட சொல்ல வராங்கம்மா, நீ போய் கொஞ்சம் கண்டுபிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் போது இவ கீழே வரா. அவங்க அண்ணா வந்து கத்திட்டு இருக்கான், என்ன இது சீரியஸா எடுத்துக்கிட்டேன் போது, ஆமா இதை நான் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டேன், சோ இதுல நான் கலையறங்க போறேன்ற மாதிரி சொல்றா. மென்டல் தனமா பண்ணிட்டு இருக்காத, நான் முதல்ல அம்மாவை அடக்க போறேன் போது இவ எதுவுமே பேசல. அப்படியே கட் பண்ணா இவ்வளவு ஒரு காலேஜ்ல காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேக்ஸ் ஸ்டூடெண்ட், இவ ஒரு ப்ரொஃபஸருக்கு வேற வந்து அசிஸ்டன்டா இருப்பா. இவளே இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுமான்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு மூடே இல்ல, சரி இருந்தாலும் பாடம் எடுக்கலான்னு போறாங்க. இப்ப வந்து இவங்க என்ன டாபிக் எடுக்க போறாங்கன்னா கொலாஜ் கன்ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்க போறாங்க.
போறாங்க. இது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருக்க ஒரு டேர்ம். இது என்னன்றதை நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது 1+1=1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இது. ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் படி 1+1 கூட்டும் போது 1ல தான் வந்து நிக்கும். இதுதான் இந்த படத்துடைய மெயின் கான்செப்ட், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ரொஃபசர் கூப்பிட்டு பேசுறாரு, என்னமா ஒரு மாதிரி டல்லா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா மேக்ஸ் கத்துக்க முடியாதுன்னு போது இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி என் அப்பாவை தேடி போறேன்னும் போது அவரை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியல, ஆனா அவர் தசரான்ற ஊர்ல தான் இறந்திருக்காருன்ற மாதிரி ஒரு டீடைல் தெரியும். அவர் தேடி போறேன்னும் போது இப்போ உங்க அம்மாவை பத்தி டீடைல் தெரியுமான் போது அவங்களும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இங்க பாரு, நம்ம எப்பவுமே தெரியாத ஒரு விஷயத்தை விட கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த தேடி போகும்போது தான் நம்ம தேடுதல் நல்லா இருக்கும். அதனால நீ முதல்ல உங்க அம்மாவை தேடி போன்ற மாதிரி ஐடியா கொடுக்கிறாரு. அவங்க அங்க யூனிவர்சிட்டி ஆஃப் தசரால வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அங்க போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த படம் ஒரு நான் லீனியர் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு படம். சீன் எப்படி அப்படியோ மாறி மாறி தான் வரும், நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒரு நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அவங்க அம்மா வந்து சேர்ல ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா எதையோ பார்த்து பயங்கரமா பயந்துருக்காங்க. அம்மா அம்மா பேசுமா பேசுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அங்க வந்து சைமனும் வந்து பாக்குறாங்க. இப்ப டாக்டர்ஸ்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இவங்க புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்களா, ஏன்னா எதையோ பார்த்து பயந்துருக்காங்க, இப்படி ஒரு கேஸ் நாங்க பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லும் போது பசங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்றாங்க. இப்ப அப்டே கட் பண்ணி நம்ம நாவலுடைய கதையை காட்டுறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நாவல் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல ஒருத்தர லவ் பண்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகதி, அவர் வந்து ஒரு ரெஃப்யூஜியா வந்தவர். சோ இவங்களுக்குள்ள லவ் அதிகமாயி இவங்க அந்த ஊரை விட்டு ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப நாவலுடைய பிரதர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து, ஒரு அகதி நீ எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா ஏன் தங்கச்சியை நீ கூட்டு போக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பேசாம தலையிலே சுட்டு சாகடிக்கிறாங்க. இப்ப அடுத்து இந்த நாவலையும் சுட்டு சாகடிக்க வரும்போது அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டே இருக்கும் போது இப்பதான் நாவல் ஒரு உண்மையா சொல்றாங்க, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இன்னும் ஷாக் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அகதியோட குழந்தைய அவன் வயித்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாவலுக்கு வந்து அந்த டெலிவரி டைம் வருது. ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை. இப்ப குழந்தை பிறந்த உடனே நாவலுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிறந்த குழந்தையோட கால மூணு டாட் வச்சு பச்சை குத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால பிறந்ததுன்னா இந்த குழந்தை இது ஊருக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிடும், அதனால இதை அனாதையிலத்தை விட போறேன். நீ இப்ப என்ன பண்ண போற, இங்க இருந்து நல்லா வெளியில போயிட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு தேவைனா இந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு நீ வளர்த்துக்கலாம், ஆனா அது வரைக்கும் இந்த குழந்தை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாவலுக்கு வேற வழியே இல்லை. அந்த குழந்தைய கையில எடுத்து அழுதுட்டு இருக்க அந்த குழந்தைக்கு சமாதானப்படுத்துறாங்க. தொப்பாரா, அம்மா உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நான் உன்னை தேடி வருவேன், உன்னை நான் ஏமாத்த மாட்டேன், உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் டைலாக் பேசிட்டே இருக்கும் போது அவங்க அந்த குழந்தைய புடுங்கிட்டு போறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலில் மூணு டாட் ஃபர்ஸ்ட் சீன் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க அப்படியே கட் பண்ணி ஜெயினை காட்டுறாங்க. ஜெயின் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அம்மாவை தேடிட்டு அவங்க படிச்ச அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு அவங்க அம்மாவுடைய பாஸ்போர்ட்ல ஒரு போட்டோ இருந்தது தெரியுமா, அதை காமிச்சு இவங்களை பத்தி டீடைல் கேட்க வந்திருக்கேன், இவங்க 34 வருஷத்துக்கு முன்னாடி இங்க படிச்சவங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு மூஞ்ச பாக்கணுமே, ஏங்க நான் இப்ப பிறக்கவே இல்லைங்க, என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாருங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், இங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு யோசிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸருக்கு லிங்க் கொடுக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா அந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறார். அவர் அந்த போட்டோவை பார்த்தோம்னா இவ்வளவு நல்லாவே தெரியுமே, நல்ல டேலண்டடான பொண்ணு, எங்க யூனிவர்சிட்டியோட நியூஸ் பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல பின்னாடி சில அரபு எழுத்துக்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு மேட்டர் சொல்றாரு, இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டியில இருக்க ஒரு பயங்கரமான ஜெயில எடுக்கப்பட்ட போட்டோமா, எனக்கு நல்லா தெரியும் அந்த லெட்டரை வந்து சொல்லுதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அடுத்த க்ளூ கிடைச்சிருக்கு. இப்ப ஜெயின் வந்து மறந்து போயிரு, நம்ம அம்மா என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்டே கட் பண்ணி அவங்க அம்மாவுடைய காலேஜ் டேஸ காட்டுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு பயங்கரமான சிவில் வார், அதாவது உள்நாட்டு போர் வந்து கிளம்பி இருக்கும், முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்க்கும். அந்த ஊர் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் கவர்மெண்ட், அதனால கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க கண்டுப்பாங்க, முஸ்லீம்ஸ் வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அகதிகளா யாராச்சும் அந்த ஊருக்குள்ள வந்தாங்கன்னா விரட்டி எடுப்பாங்க. ஆனா இந்த முஸ்லீம் வந்து அகதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனாலே இந்த முஸ்லீம்கள் அந்த அகதிகள்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு இந்த கவர்மெண்ட் கூட வார் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம நாவல் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மனுஷங்களை மனுஷங்களா பாக்கணும், நானும் ஒரு கிறிஸ்டின் தான், நாங்களும் வேற ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க தான், எங்களுக்கும் இந்த அகதிகளோட வழினா என்னன்னு தெரியும். அதாவது அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்றாங்க, முதல்ல இந்த ஊர் கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கிறிஸ்டின் கவர்மெண்டே சரியில்லைன்ற மாதிரி குறை சொல்றாங்க. கரெக்ட் தானே, எந்த ஒரு மதத்திலையும் மனுஷங்களை எப்படி ஒதுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையே. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஊர்ல வந்து கலவரம் ஜாஸ்தி ஆகுது, என்னன்னா முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போயிறாங்க இந்த நாவல். அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் கூட தான் தங்கி இருக்காங்க. அவங்க அங்கிள் என்ன சொல்றாருன்னா, நார்த் சைட்ல இருந்து இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, அதனால இந்த இடத்த விட்டு நம்ம போறோம்ன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப எங்களுடைய படிப்பு அதுக்கப்புறம் லைப்ரரி அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, எதுவுமே
இனிமே நடக்க போறதுல எல்லாமே மூட போறாங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடும் போது இப்பதான் நம்ம நாவலுக்கு ஒரு ஐடியா வருது. எப்படியோ இங்க இருந்து போக தான் போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம பையனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கூடவே கூட்டு போயிடலாமே, 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட் போயிட்டு இருக்காங்க, அங்கதான் முஸ்லீம்ஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த இடம் எந்த இடம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தை பேத்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த அம்மாவுடைய இடம். இப்ப இவங்க கிறிஸ்டின்றதுனால உள்ள போகும்போது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் லைட்டா அந்த முஸ்லீம்ஸ் மாதிரி டச் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு எப்படியா அந்த ஊருக்குள்ள வந்து சேர்றாங்க. வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட கொண்டாங்க இல்லையா, அங்க ஒரு மரம் இருக்கும், அங்கதான் அவங்க லவ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்த போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க அந்த அனாதையத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரே பெண்களா இருக்காங்க, சின்ன சின்ன பெண் குழந்தைகளா இருக்குங்க. சின்ன பெண்களுக்கான அனாதை இல்லையமானு கேட்கும் போது ஆமா, இதுக்கு முன்னாடி இங்க பசங்க இருந்தாங்க, பசங்களை தனியா வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அந்த அனாதை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது நேற்று தீவிரவாதிகளால அது அட்டாக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த அனாதை எல்லாம் செதஞ்சு போயிருக்கு. அங்க ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நேத்தே வந்து இந்த தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணிட்டாங்கப்பா, இங்க இருந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒன்னு கீழே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம், இதே குழந்தைங்களை புடிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப இங்க இவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க உங்க பையனுக்கு, உனக்கு என் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், நான் விட்டுற மாட்டேன், உன்ன ஏமாத்திர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அழுது முடிச்சுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வண்டி வருது. சரி லிப்ட் கேட்டு போலான்னு பாக்கும்போது அதுல முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கழுத்துல இருந்த அந்த கிராஸ் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க துணியால அவங்க தலையை கவர் பண்ணிட்டு தானும் ஒரு முஸ்லீம் தான் எனக்கு லிப்ட் கொடுங்கன்ற மாதிரி லிப்ட் கேட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைய கொஞ்சிட்டு வராங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிறாங்க. இப்ப கண் முடிச்சு பார்த்தா அந்த வண்டி பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய தீவிரவாதிகள் இந்த வண்டியை சுட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் தீவிரவாதிகள். இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சுட்டு சாகடிக்கிறாங்க. இப்ப நாவல் எப்படியே தப்பிக்கிறாங்க, கூடவே ஒரு அம்மா ஒரு குழந்தையோ இருந்தாங்களா அவங்க தப்பிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் ஊத்தி இதை கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்கும் போது டக்குனு இவங்க டோர் ஓபன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இவங்க கிராஸ காமிச்சு நானும் ஒரு கிறிஸ்டின் தான் என்ன விடுங்கன்றாங்க. அவங்க சரி ஓகே அவ கிறிஸ்டின் அவளை மட்டும் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியில எழுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முஸ்லீமோட அம்மா கிட்ட தயவு செய்து உங்க குழந்தைய கொடுங்க, உங்க குழந்தையாச்சு நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இது என் குழந்தை தான் அப்படின்றாங்க. சோ நம்ம நாவலே அந்த குழந்தைய மட்டும் தர தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த பஸ்ஸையே கொளுத்துறாங்க. துடி துடிக்க அவங்க அம்மா இறந்து போறத பார்த்த அந்த குழந்தை அம்மான்னு கத்திட்டு ஓடுறா. சின்ன குழந்தைன்னு கூட பாக்காம அந்த பொண்ணை சுட்டு சாகடிக்கிறாங்க. இப்படி ஒரு கோரமான விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை பாத்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலிக்கு யாரும் கமெண்ட்ஸ்ல வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம், ஏன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி கோரமான செயல்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இருக்க நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும், நம்ம ஜென்ரேஷனுக்கும் அடுத்து வர போற ஜென்ரேஷனுக்கும் சொல்லி வளர்ப்போம். எல்லா மதமும் இங்க ஒண்ணுதான், எல்லாருமே மனுஷங்க, அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. ஓகே சாரி பேக் டு த ஸ்டோரி. இப்ப இதை பார்த்த நாவல் வந்து செம்ம கடுப்பா வராங்க, ஏண்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது கொண்டாடுங்களை தீவிரவாதிங்க அவங்களுடைய டி ஷர்ட்ல இந்த மாதிரி செயல்களை வந்து என்கரேஜ் பண்ற ஒரு கிறிஸ்டின் லீடரை பாக்குறாங்க. அவன் மேல அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஜேன காட்டுறாங்க. ஜேன் இப்ப பிரசன்ட்ல அதே ஊர்ல இருக்காங்க, அவங்க அம்மாவை தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இங்க அட்ரஸ் தேடி வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க இருக்காங்க. ஓகேடா கண்டிப்பா இங்க அம்மாவை பத்தியோ இல்ல அப்பாவை பத்தியோ ஒரு டீடைல் கிடைக்கணும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா உபசரிப்புகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்க அம்மா போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்டின், இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ வந்து நம்மளுடைய மதத்துக்கே வந்து ஒரு டிஸ்கிரேஸ் மாதிரி, இவ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா எங்க விட்டாங்களோ அதே சீன்ல இருந்து காட்டுறாங்க. இப்ப நம்ம நாவல் வந்து பயங்கரமா கதறிட்டு இருக்காங்களா, சம கோவம் வருது அந்த கிறிஸ்டின் தலைவன் மேல. அதனால கடுப்பாய் நேரா அந்த முஸ்லீம் எல்லாம் இருக்காங்களே அவங்க தலைவனை மீட் பண்ண போறாங்க. வேற ஆள் பேசிட்டு இருக்காரு, எங்க தலைவன் பேர் வந்து சம்சுதீன், அவர் எப்படி உன்னை ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லும் போது இவங்க கதையெல்லாம் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் செத்தது, அதுக்கப்புறம் அவங்க பையனை பிரிஞ்சது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நானும் வந்து ஒரு ரிப்போர்டரா இருந்திருக்கேன், ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் போதும் இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர நம்பினவனா, ஆனா அதெல்லாம் வேலைக்காகாதுன்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு புரட்சின்னு ஒண்ணு இருந்தா தான் உலகத்துல அமைதினு ஒண்ணு இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பயங்கரமா சொல்லும் போது அந்த சம்சுதீன்றவர் இவங்களை ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுத்து கூடவே வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு தீவிரவாதியா மாறுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பிரெஞ்சு தெரியும் இல்லையா, அதனால அந்த கிறிஸ்டின் தலைவர் இருக்கார் இல்லையா அவங்க வீட்டுல சின்ன பசங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பிரெஞ்சு கத்து கொடுக்குற டீச்சரா அவங்க வீட்டுக்குள்ள நுழையறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு தகவலும் வருது, நீ அவரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வெப்பனும் வருது. அந்த கண்ணை எடுத்துட்டு போயிட்டு நேரா அந்த தலைவரை போட்டு தள்ளுறாங்க. இப்ப புரியுதா ஊர் மக்கள் ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அவ வந்து நம்ம மதத்துக்கே வந்து ஒரு டிஸ்கிரேஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வளைச்சு புடிச்சிடுறாங்க நம்ம நாவல. ஆனா சாகடிக்காம என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயில போட்டுறாங்க. அங்க இவங்களுக்கு மொட்டை அடிச்சு ரொம்ப கொடூரமாக்கி அந்த ஜெயில அடைச்சிடுறாங்க. இப்ப நமக்கு புரியுது அவங்க எப்படி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு, ஆனா இது வந்து அவங்க பொண்ணுக்கு தெரியாது இல்லையா. சோ இன்னும் அதை தேடிட்டா இருக்காங்க இவங்க. அப்ப அந்த இடத்த போய் பாக்குறாங்க, ஒருத்தர் மூலியமா வந்து அந்த ஜெயில இருந்தவங்களுடைய டீடைல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் பார்க்க சொல்றாங்க. அங்க வந்து பாக்கும்போது இங்க ஒருத்தர் காட்டினாங்க, இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெயில வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தவர், ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியலன்றாரு, ஆனா அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுடைய போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களா இவங்க வேற லெவல் லேடி ஆச்சு, தலைவரை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில போட்டாங்க, செம ஸ்ட்ராங்கான லேடி, செம கெத்தான
லேடி, இவளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியல, எவனாலே இவளை உடைக்கவே முடியல. இவங்க பேர் கூட, இவங்க பேர் நம்பர் 17, நாங்களாம் அப்படிதான் கூப்பிடுவோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் சிங்கிங் உமன் கூட கூப்பிடுவோம். இந்த மாதிரி கெத்தா இருந்த லேடிய அபு தாக்கர்னு ஒரு சைக்கோ இருந்தாமா, அவன் ரேப் பண்ணிட்டான், அவன் மூலமா அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பெருசா எந்த கதையும் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் எனக்கு தெரியும், அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க, நான் அட்ரஸ் தரமான்ற மாதிரி கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து வெளியில கதறி கதறி அழுகுறாங்க. தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா ஜெயில இருந்தாங்க, அவங்கள ரேப் பண்ணிருக்காங்க, சோ அவன தான் நம்ம அம்மா அப்பான்னு குறிப்பிட்டிருக்காங்க போல இருக்கு. அவன் பேர் அபு தாரக், நான் அந்த உயிரில இருந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் மூலமா ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க, அது நம்ம அம்மா சொல்ற பிரதரா கூட இருக்கலாம். தயவு செய்து உடனே இங்க வாடான்ற மாதிரி சொல்லி அழும் போது அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்ப ஜெயில நம்ம நாவல காட்டுறாங்க, இப்படியும் அப்படியும் பைத்திய மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இந்த ஜெயில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட பொம்பளைங்களை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாவல அவங்களால எதுவுமே பண்ண முடியல, இவங்க கெத்தா தெம்பா இருப்பாங்க. அதனால அந்த ஜெயிலே அபு தாக்கர் அப்படின்ற ஒரு சைக்கோ இருப்பான், அவன் பயங்கரமான ரேபிஸ்ட், அவன் கைதி எல்லாம் கிடையாது, அவன் இந்த மாதிரி வரவங்களை டார்ச்சர் பண்றதுக்குனே விடப்பட்டவன். அவன் இந்த நாவல ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணிட்டு நீ சிங்கிங் பேர்ட் எல்லாம் கிடையாது, நீ ஒரு WHORE, இது ரொம்பவும் பேட் வேர்ட், அதனால தான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிடுறான். அதுக்கப்புறமா அவனால அவன் பிரெக்னன்ட் ஆனது அவங்களால தாங்கிக்கவே முடியல, அந்த குழந்தைய வயிற்றுல அழிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தைய அந்த ஜெயிலே பெத்தெடுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஜெயினுடைய அண்ணன் சைமன், அதுக்கப்புறம் அந்த நோட்டரி அதாவது அந்த லாயர், இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி இந்த ஊருக்கு வராங்க. இந்த ஊர்ல ஒரு ஆளை செட் பண்ணி இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவர் வந்து எல்லா டீடைல்ஸும் புட்டு புட்டு வைக்கிறாரு. நம்ம நாவலுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் கொல்லப்பட்டது, அவர் மூலியமா ஒரு குழந்தை பிறந்தது, அது வந்து ஆஃபனேஜ்ல விடப்பட்டது, இவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போகும்போது முஸ்லீமால கடத்தப்பட்டது, அதுக்கப்புறமா இவங்க கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனது, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம சைமன் பாக்குறோம், நம்ம தங்கச்சி என்னன்னா ஜெயில தான் அம்மா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க பிரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னடா இது அப்படின்னு குழம்பும் போது இவன் என்ன சொல்றானா, இதெல்லாம் விடுங்க, நீங்க ரொம்ப குழப்பறீங்க, முதல்ல என் தங்கச்சி போய் பார்க்கலாம், அவ ஏதோ நர்ஸ் பேர் சொல்றா, அவங்களை போய் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி அந்த ஜெனரேட்டர் வந்து நர்ஸோட அட்ரஸ் கொடுத்தாரு தெரியுமா, அந்த நர்ஸை பாக்கிறதுக்காக போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சோ இவங்க போய் பார்க்கும்போது அவங்க அந்த நாவல் அப்படின்ற பேரை கேட்ட உடனே, ஏய் வாங்க வாங்க நீங்களா, நாவலுடைய பசங்களா நீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்வின்ஸை பெத்தெடுத்தாங்க, அங்க இருந்த டாக்டர் அந்த குழந்தைங்களை கொலை பண்ண சொன்னாங்க, யார உங்களை தான், ஆனா இப்படி நீங்க வளர்ந்து நிக்கிறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குதுன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ரெண்டு பேர் மூஞ்சும் ஒரு மாதிரி ஆயிடுது. பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயில பிறந்தது இவங்க ரெண்டு பேர் தான் சொல்றாங்க. அந்த மோசமானவனுக்கு பிறந்தவங்க தான் பாருங்க, இருந்த எல்லாரும் இந்த குழந்தைங்களை ஆத்துல போட்டுலான்னு சொன்னாங்க, ஆனா நான் தான் வளர்த்துக்கிறேன், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றிருக்கா, கண்டிப்பா அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது அவகிட்ட நான் ஒப்படைப்பேன் சொல்லி உங்களை வளர்த்தப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ட்விஸ்ட நம்மளாலே தாங்க முடியல, அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சோ இப்ப இவங்களுக்கே தெரிய வந்துட்டு அந்த ட்வின்ஸ் இவங்க தான் சொல்லிட்டு, சோ ஃபர்ஸ்ட் இருந்த குழந்தை தான் அவங்க அண்ணாவா இருக்க முடியும் கரெக்டா, அதாவது முஸ்லீமால கடத்தப்பட்ட அந்த பையன். சரி ஓகே, இப்ப அப்பா யாருன்னு தெரிஞ்சாச்சு, இது அபு தாக்கர். இப்ப அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம நாவல் போயிட்டு சம்சுதீன் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய இயக்கத்துல சேர்ந்தாங்க தெரியுமா, அவர்கிட்ட போய் கேட்டாதான் ஏதாவது தெரியும்ன்றத டிசைட் பண்றாங்க. சம்சுதீன்றவர் வந்து பயங்கரமான தீவிரவாதி, அவர் எப்படி நெருங்க முடியும்னு போது இங்க பாரு ஒண்ணுமே கிடையாது. அந்த சம்சுதீன் வாழ்ந்துட்டு இருந்த ஊருக்கு போவோம், அங்க போயிட்டு சிங்கிங் உமன் 72 மட்டும் சொல்லு, ஏன்னா உங்க அம்மா பயங்கர ஃபேமஸ், ஏன்னா அவங்க கிறிஸ்டியனா இருந்து கூட முஸ்லீம் சமூகத்துக்காக ஒரு கொலை பண்ணிருக்காங்க, அவங்க பையன் மட்டும் சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா உன தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த சம்சுதீன் கிட்டன்ற மாதிரி சொல்லும் போது அதே மாதிரி ஹீரோ பண்றான். இப்ப இவங்க பிளான் பண்ண மாதிரி இவனை தூக்கிட்டு வந்து சம்சுதீன் கிட்ட விடுறாங்க. இப்ப நாவல் அப்படின்ற பேரை சொன்ன உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது, என்னது அண்ணனை தேடி வந்திருக்கியா, அம்மா ஒரு ஆஃபனேஜ் நாங்க தான் அட்டாக் பண்ணோம், அங்க இருந்து நிறைய பசங்களை கடத்திட்டு போனோம், அதுல ஒருத்தன் தான் உங்க அண்ணன், அதாவது நேவலுடைய பையன், அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அவன் சம ஷார்ப்னு, அவனுக்கு ட்ரைனிங் குத்தம் வேற லெவல் ஸ்னைப்பர், அவன் குந்து விளாண்ணா ஏகப்பட்ட பேரை கொன்னான், ஆனா நடுவில் அவனுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சு, அப்ப எங்களுக்கு தெரியாத நாவல் தான் அவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணானா, ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட கொலைகள் பண்ணான், அதனால அவன் போஸ்டர் வந்து ஊர் ஃபுல்லா ஓட்டினாங்க. எதுக்காக அவன் அதை பண்ணானா, அவனுடைய அம்மா எப்படியாவது அந்த போஸ்டரை பார்த்து வந்துட மாட்டாங்களா சொல்லிட்டு, நான் பாவம் அவங்க அம்மாக்கே முதல்ல அவனுடைய ஃபேஸ் தெரியாது. இந்த மாதிரியே நிறைய கொலைகளை கொன்னு குவிச்சிட்டு இருந்தப்போ இவன் மாட்டிக்கிட்டான், இவனை தூக்கி இந்த ஊர்ல இருக்க ஜெயில போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் பேரை சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஜெயில தான் அபு தாரக்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் இருந்தாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, டிராவல பாருங்க, அவங்க அம்மா இருந்த அதே ஜெயிலுக்கு தான் இந்த பையன் வளர்ந்து சிறை பிடிக்கப்பட்டு போயிருக்கான். அப்படியே கட் பண்ணி சைமனை காட்டுறாங்க. சைமன் ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா, அவங்க தங்கச்சி என்னாச்சு என்னாச்சு சொல்லி தொலையாண்டான்ற மாதிரி ரொம்ப டென்ஷனா கேள்வி கேட்டுட்டே இருக்கும் போது ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றான், 1+1=1 சொல்றான். அவங்க தங்கச்சி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க.
இப்படி தான் நானும் தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம நேவல் ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக எதையோ பார்த்து பயந்து போயிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த சீனை தான் காட்டுறாங்க. நம்ம நேவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க பசங்க அதாவது ட்வின்ஸ் அந்த நர்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் 23 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரிஞ்சு அந்த குழந்தையை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் குளிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு காலை பார்க்குறாங்க. அந்த காலில் 3 டாட்டட் போட்ட அந்த டேட்டூ இருக்கு. ஓ மை காட், நம்ம பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி முகத்தை பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பாவம் அந்த லேடிக்கு எப்படி ஒரு வலி இருந்திருக்கும். இங்க இந்த ரெண்டு பசங்களும் கதறி கதறி அழுகுறாங்க, தன்னுடைய அப்பாவும் அண்ணனும் ஒரே ஆள் தான் சொல்லிட்டு. எப்படி ஒரு எமோஷனலான ட்விஸ்ட்ல இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட மெயின் மெசேஜ் இருக்கு. அவங்க அம்மா கொடுத்த டாஸ்க் இன்னும் முடியல. அவங்க அம்மா என்ன டாஸ்க் கொடுத்தாங்க, ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு என்வலப் கொடுத்து ஒருத்தங்க அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், இன்னொருத்தவங்க அவங்க பிரதரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த என்வலப் கொடுக்கணும் அதானே. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அந்த அபு தாக்கரை தேடி கண்டுபிடிச்சு இதை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கள்ல இருந்து திருந்தி தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் போய் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டு என்வலப்பையும் கொடுக்கறாங்க. அதாவது அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியது, அப்பாக்கு கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவன் யாரா, அது என்னடா லெட்டர் இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் தான் நம்பர் 72, எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா எனக்கு உன நல்லாவே தெரியும். இப்ப வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனாங்களே, அது உன்னுடைய பசங்க தான், நம்மளுடைய பசங்க. என்ன தூக்கி வாரி போடுதா, இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ஆமா, அவங்க அழகான குழந்தைங்க தான். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும், இப்ப நீ யாருன்னு தெரியும், எவ்வளவு கேவலமானவன்றதும் உங்களுக்கு தெரியும். நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. இப்ப வேணா நீ உயிரோட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் சாவ. சாவோடவே உன்னை பத்தி உண்மைகள் போயிடக்கூடாது. இப்ப எல்லாருக்குமே தெரியும் இப்படிக்கு அந்த WHORE கேவலமா திட்டின அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி 72 போட்டிருப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு உதறிட்டு அப்படியே வெளியில வந்து இப்படி அப்படியும் பாக்குறான், யாருமே காணும். இப்ப 2 father லெட்டரை படிச்சுட்டான். இப்ப மேல போயிட்டு 2 son லெட்டரை படிக்கிறான். லெட்டரை பாருங்களேன், என் அன்பு மகனுக்கு நான் பாசத்தோட எழுதுற ஒரு லெட்டர் இது. நீ பிறந்த போது நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு அளவில்லாத காதல தருவேன் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அதுக்காக தான் உன் கால 3 புள்ளிகள் பச்சை குத்தணும். பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த டாட்டோவை பார்த்துட்டு என் மகனே உன்னை கட்டி தழுவலான்னு வந்தேன். உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்ன நல்லா தெரியும்ல. என் இதயமே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. இப்படி ஒரு கொடூரம் யாருக்குமே நடக்க கூடாது. ஆனா இதை நினைச்சு நீ கவலைப்படாத, ஏன்னா அம்மா உன்னை இன்னும் நேசிச்சிட்டு இருக்க. அந்த காதலுக்கு அளவே இல்ல. இப்படிக்கு நேவல் நம்பர் 72 சிங்கிங் உமன் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப இத படிச்சு அவன் முகத்தை பாக்கணுமே. யோசிச்சு பாருங்க அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கொடூரமான தண்டனை. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ காட்டுறாங்க. சோ அந்த டாஸ்க் அவங்க வெற்றிகரமா முடிச்சதுனால அவங்களுக்கு அந்த 3வது லெட்டர் கிடைக்குது. இந்த லெட்டரை பாருங்க, என் அன்பு குழந்தைங்களுக்கு நேவல் எழுதிக்கிற லெட்டர். இன்னத்துக்கு உங்களுடைய பிறப்பை பத்தின ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு. உங்க கதை ஜெயில உங்க அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிச்சது, ரேபிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்பவும் கொடூரமான கதையா இருக்கும், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல உங்க அண்ணன் கிட்ட இருந்து இந்த கதை தொடங்குச்சுன்னு நினைச்சீங்கன்னா அவன் ஒரு அன்புக்கு பிறந்த குழந்தை, அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாருடைய கோபத்துல தான் இந்த கதையை ஆரம்பிச்சது. அதாவது செயின் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ஊரை விட்டு ஓடி போகலான்னு ட்ரை பண்ணப்போ எங்க அண்ணன்களுடைய கோவத்தால அவர் கொல்லப்பட்டாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்னாலதான் அபு தாரக்ன்ற அந்த குழந்தைக்கு நல்ல அப்பாவோ அம்மாவோ கிடைக்காம போய் என்னுடைய அரவணைப்பு இல்லாம வளர்ந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு கொடூரனா அவன் வளர்ந்தான். அந்த மாதிரி வளர்ப்புல இருந்த ஒரு கோவத்தினாலதான் அவன் ஜெயில இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான். அப்புறம் நான் ஒரு கிறிஸ்டீனா இருந்தும் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு கிறிஸ்டின் தலைவனையே கொன்னேன், அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன், அங்கதான் எனக்கு அந்த கொடூரம் நடந்தது. இது எல்லாமே ஒரு செயின் ஆஃப் ஆங்கர்னாலதான் நடந்தது, அதாவது கோபம். நான் இதை தான் மாத்தணும்னு நினைக்கிறேன், இந்த செயினை உடைக்கணும்னு நினைக்கிறேன். யாருமே வந்து கோவப்படக்கூடாது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். மேல இருந்த என்னுடைய காதல் என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது, இப்பவும் குறையாது. நான் இப்பவும் வருவேன், தாலாட்டு பாடுவேன், உங்களை லவ் பண்ணுவேன். இப்படிக்கு உங்க அம்மான்ற மாதிரி போட்டு முடியுது. அப்படியே கட் பண்ணி அவங்க கல்லறை காட்டுறாங்க. பையன் கல்லறை வச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த இடத்துல அந்த அபு தாக்கர் நின்று அழுதுட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்துடைய டைட்டில் போறாங்க இன்சென்டைஸ். இது ஒரு பிரெஞ்சு படம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு கூட நெருப்பு சேர்ந்தா அழிவு தான் ஏற்படும். ஒரு கோபம், அதனால எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இப்படி ஒரு கதையை நீங்க பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு மனசு வலிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டான கதையை கேட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல்? என்னால முடியல. இந்த படத்துல பயங்கரமான ட்விஸ்டும் இருக்கும், பயங்கரமான மெசேஜும் இருக்கும். கண்டிப்பா சினிமாவ ரசிக்கிற ஒவ்வொரு ரசிகனும் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு கதையில சந்திக்கிற வரை நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ மீண்டும் சந்திக்கலாம்.